ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு இன்ஃபார்ம் பண்ணியிருக்க கிளர்க், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி டிப்ளமோ படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இந்த ஜாபில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றத நம்ம நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்க வேகன்சிஸும் நாங்கள் உங்களுக்கு இன்டிமேட் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக்டை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேகன்சிஸ் வந்தால் நாங்கள் உங்களுக்கு கமெண்ட் மூலமாக இன்டிமேஷன் கொடுக்குறோம். நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்க வேகன்சிஸ் தான் டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ், அங்கேருந்து தான் போஸ்டிங்ஸ் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்ஸ் லோயர் டிவிஷன் கிளர்க், சிவிலியன் மோட்டார் டிரைவர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இந்த மூணு போஸ்டிங் தான் வேகன்சிஸ். மொத்தமாக சேர்த்து மொத்தம் 12 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி இப்போ லோயர் டிவிஷன் கிளர்க்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா 19,900 ரூபாயிலேருந்து 63,200 ரூபா வரைக்கும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ மூணு போஸ்டிங்க்கு சேலரிஸ் கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன்ஸும் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு 27 இயர்ஸ்க்கு உள்ளவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு 25 வரைக்கும் தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஃபஸ்ட்டு போஸ்டிங்க்கு நம்ம +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டைப் ரைட்டிங் நமக்கு நல்லா டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செகண்ட் போஸ்டிங் டிரைவருக்கு நம்ம +2 பாஸ் பண்ணியிருக்கணும். ஹெவி வெஹிக்கிள் ஓட லைசன்ஸ் நம்ம வச்சிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தேர்ட் போஸ்டிங் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இந்த போஸ்டிங்க்கு நம்ம 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அக்டோபர் 28 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு கீழே அவங்களே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணணும். சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பீஸு ப்ரூஃபு எல்லாமே நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம வந்து சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. தி கமாண்டன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ், வெல்லிங்டன், நீலகிரி, இதுக்கு சென்ட் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டு நம்மளை இன்டர்வியூக்கு கூப்பிட்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டேட் அன்னைக்கு நமக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், இந்த மாதிரி போர்ஷன்ஸ்லாம் நமக்கு கேட்பாங்க. இந்த போஸ்டிங்க்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் டேட் எப்போ அப்படின்றது நமக்கு யார் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் இன்டிமேஷன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு போய் நம்ம அட்டன் பண்ணிட்டு வர்றது மாதிரி மட்டும் இருக்கும். வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்க போஸ்டிங் உங்களுக்கு ஆப்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.